ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோர் அபவுட் பேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்னெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நம்மளோட பெட்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். புது பெட்ஸ் நான் கோழி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பெட்ஸை நம்ம சேனலில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. பட் ஆனாலும் இப்போ புதுசாக பெட் வாங்கிட்டு வந்த பிறகு அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் மெயின்டைன் பண்ணும், நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், இதில் நம்மளோட பழைய ஸ்டோரிஸும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாகவும் ஹார்ட் டச்சிங்காகவும் சேம் டைம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் கோழி மார்க்கெட், அதுக்கப்புறம் நம்மளோட நியூ பெட்ஸ் கம் பேக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் டிசீஸ், ஒரு புது பேர்ட்ஸை இல்லை பெட்ஸை நம்ம வாங்கின பிறகு அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேர்ட்ஸை பற்றின, அதுவும் பெட்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் பேர்ட்ஸை பற்றின, அதோடய ப்ரிகாஷன்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதோடய வளாகு, அதுக்கப்புறம் அதோடய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு டிசீஸ் வந்தால் எப்படி க்யூர் பண்ணும், மொத்தமாக நம்ம பெட்ஸில் அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பேர்ட்ஸை எப்படி நம்ம பத்திரமாக சேஃபாக வளர்க்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த சேனல் ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபன்னாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், சேம் டைம் வந்து கொஞ்சம் வளாகாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பஜ்ஜீஸ் தான், நம்ம லவ் பேர்ட்ஸ் தான். பட் ஆனால் என்னடா திருப்பி புதுசாக இவன் வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு கேட்கலாம். ஸோ நம்ம ஒரு 9 மந்த்ஸாக வீடியோ போடல பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸும் அவ்வளோவா இது பண்ணல. ஸோ எல்லாத்தையும் நம்ம சேல் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி நம்ம ஃபார்மை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, நான் 3 pairs காமிச்சிருப்பேன். அதாவது அதில் 3 male இருக்குது, 3 female இருக்குது. இதோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்து காமிக்கிறேன். அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இது ஒரு செமி அடல்ட் இல்லை அடல்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் நல்லா பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதோ க்ரீன் கலர் ஒயில்டாக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் ஒயில்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்குலேருந்து செமி அடல்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்லா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பேர்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணலாம், இதில் என்னென்ன பேர்ட்ஸ் எடுத்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன்றதை சொல்லுவேன். ஸோ ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்ப்ராங்கிள் இருக்குது. ஒரு ஸ்ப்ராங்கிள் வந்து நான் மேலும் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு ஸ்ப்ராங்கிள் வந்து கரெக்டாக தெரியல மேலாக ஃபீமேலாக, நான் ஃபீமேலாக கெஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்தேன். அது சிக் ரேஞ்சில் தான் இருக்குது, அதுவும் வளர்ந்த பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 blue color இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்று வந்து ப்ளூ கலர் ஸ்ப்ராங்கிள், இன்னொன்று வந்து வைல்டு மாதிரி இருக்குது. ஸோ ப்ளூ கலர் ஸ்ப்ராங்கிள் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு செமி அடல்ட் அடல்ட் ஸ்டேஜ்லேயே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதோடய நோஸோட சயர்லாம் பாருங்கள், அது மூக்கு மேலே 2 holes. நான் முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது சொல்லியிருப்பேன். அப்படி உங்களுக்கு பஜ்ஜீஸில் எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிதுன்னு தெரியலனா, அதுக்காகவே நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நான் அந்த நம்மளோட ஒரு பெஸ்ட்டான வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துட்டுவாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இது மூக்கு பாருங்கள், நல்லா டார்க் ப்ளூவாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செமி மேல் அடல்ட் யா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வைல்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இதுவும் ஒரு சிக்கலேருந்து செமி அடல்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த 3 pairs. ஸோ இதில் நான் எதை எடுத்து ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்மளோட வீடியோவோட ரொம்ப ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃப்ளைட்லாம் விட்டுருப்போம் இந்த வைல்டு க்ரீன் மாதிரி ஒரு பேர்டை வச்சு. ஸோ அதை நம்ம ரொம்ப பாசமாக வளர்த்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்து அது பேர் சார்லி மேலு, அது கூட வந்து வைல்டு ஒரு ப்ளூ போட்டோம், ஒரு ப்ளூ கலர் போட்டோம், ஒரு நார்மல் ப்ளூவும் ஒரு நார்மல் க்ரீனும் போட்டோம். நார்மல் க்ரீன் வந்து நம்ம சார்லின்னு கூடுவோம் மேலு. ஸோ நார்மல் க்ரீன் ப்ளூ வந்து ஃபீமேலு, அதை வந்து நம்ம டெய்ஸின்னு கூப்பிடுவோம். ஓகேவா, க்ரீன் வந்து சார்லி, ப்ளூ வந்து டெய்ஸி. ஸோ அப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் வளர்த்தோம். அதுதான் நான் வாங்கின ஃபஸ்ட்டு பேர். நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கூட போட்டிருப்பேன். ஸோ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அந்த சேல்ஸ் அப்போ எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிட்டோம். அம்மாவை கேட்டாங்க, ஏன்டா சேல் பண்ணிட்டேன், இப்போ இருந்தால் அதை வச்சிடலாம்ல அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த 2 நார்மல் க்ரீனும் நார்மல் ப்ளூவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம இதை எடுத்து தான் ட்ரெயின் பண்ண போகிறோம்.
ஸோ நான் அது ரெண்டுத்துக்கும் வந்து ஃபெதர் கட் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு ஃபெதர் கட் பண்ணுற வீடியோவும் போடலான்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன். ஸோ அது உங்களுக்காகவே நான் இன்னொரு பேர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஃபெதர் கட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போடுறேன். ஸோ இந்த ரெண்டு பேர்ட்ஸ்க்கு வீட்டுக்குள்ளே இருக்க போகுதுன்றதுனால நான் ஃபெதர் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மோஸ்டாக இருக்க ட்ரைனிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்ட்ஸை வச்சு தான் வரும். ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை பார்க்கத்தான் வந்தீங்கன்னா நான் வந்து இதை கோழி மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். கோழி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 300 சொன்னாங்க பேர் எல்லாமே. நான் வந்து 3 பேர்ஸ் வந்து 800 வாங்கிட்டு வந்தேன். ஸோ அங்கே கோழி மார்க்கெட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா பார்கெயின் பண்ணிங்கன்னா நல்லா சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி அதிகமாக, ஸோ ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக அடித்து பேசியாக வாங்கிட்டு வரலாம். அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய பெஸ்ட் டீலர்ஸ் இல்லை பெட்ஸ் மேனுஃபேக்சர்ஸும் நிறைய பேர் கிடைப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது பெட்ஸை பல்காக வாங்கணும் இல்லை நல்லா குவாலிட்டியாக ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பர்ஃபெக்டாக வாங்கணும், இல்லை டாக்ஸு கேட்ஸு புசி கேட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கோழி மார்க்கெட்டில் போய் தாராளமாக வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸை நம்ம வாங்கிட்டு வந்த பிறகே, இது வாங்கிட்டு வந்து ஒரு 1 or 2 days ஆகுது. ஸோ வாங்கிட்டு வந்த பிறகே பார்த்தீங்கன்னா நம்ம நீம் ஸ்ப்ரே அடித்து நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் ஸ்ப்ரே அடித்தோம் நல்லா வெயிலில் வச்சு பேர்ட்ஸை க்ளீன் பண்ணிட்டோம். எப்போவுமே நீங்கள் பேர்ட்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸை நீங்கள் உங்கள் கேஜில் விடுங்க. அப்படி ஏற்கனவே நீங்கள் பழைய பேர்ட்ஸ் வச்சுக்கும் போது புது பேர்ட்ஸ் வாங்கி விடும்போது அதுங்களுக்கு ஏதாவது நடுவில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்காக இதுக்கும் நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணுறேன். நம்ம பேர்ட்ஸை வாங்கினா என்ன பண்ணணும், அதை பர்ஃபெக்டாக என்னென்ன கேர் கொடுக்கணும், புது பேர்ட்ஸ் வாங்கின பிறகு என்னென்ன பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், அதை ஸ்டார்டிங்கில் வாங்கினதுலேருந்து லாஸ்ட்டில் கேஜுக்குள்ளே போய் விடுற வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும்னு நான் தனியாக ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் தரேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அதே தான் இந்த பேர்ட்ஸ் இப்போதைக்கு இந்த கேஜில் இருக்குது, ஜஸ்ட்டு நான் டெம்பரவரியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. கேஜ் அடிச்சிட்டோன்னா அந்த கேஜில் விட்டுருவோம். அந்த கேஜும் எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் வந்து பர்ஃபெக்டாக செய்யுதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கேஜ் வீடியோ பண்ண பிறகு நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் சின்ன ஒரு ப்ரிகாஷன் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப பயந்துட்டு இருக்கிறதுனால நைட் டைம் பகல் டைம்லாம் ரொம்ப தூங்காது. அதனால் வந்து நீங்கள் ஒன்று ரொம்ப ரொம்ப தூங்கிட்டே இருக்கும், உறங்கிட்டே இருக்கும், அது டிசீஸ்டு பேர் வேறு. அப்படி இல்லைனா சுத்தமாக தூங்கவே தூங்காது, அப்படியே முடிச்சு கண்ண கொண்டா பார்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் கொஞ்சம் ரூமை காலியாக விட்டு, இல்லை அது கேஜை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக விட்டு அதை கொஞ்சம் கூலாக விடுங்க. அது கொஞ்சம் பயம் எல்லாமே போட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்னும் சில வீடியோஸும் போட வச்சுருக்கோம். அதாவது நம்ம நியூ பெட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிருப்போம், நம்மளோட கம்பேக்லேயே காமிச்சிருப்போம் சில பெட்ஸ் எல்லாம். ஸோ அந்த பெட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கம்பேக் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயே அந்த வீடியோ தரேன். அந்த வீடியோ நம்ம கிளம்ப பார்த்துருங்க. ஸோ இப்போ எதெல்லாம் பேர் ஆக்கலாம், இல்லை செப்பரேட் பீடிங்கில் போட்டு பேர் ஆக்கலாமா, இல்லை காலனி பீடிங்லேயே விட்டுடலாமா, அதெல்லாம் நான் எதுவுமே இன்னும் பிளான் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது, இந்த ரெண்டு பேர்ட்ஸ் கலர் பேராக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், உங்களோட சஜஷன்ஸ் அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுறதும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காமிச்சதில் நான் சார்லி டேசி அது பழச சொன்னேன். இப்போ புதுசாக இதுங்க ரெண்டுத்துக்கும் நம்ம சார்லி டேசின்னு தான் பேர் வச்சுருக்கிறது. ஸோ இப்போ சார்லி பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா ஆக்டிவாக குதிச்சுட்டே இருக்குது. அந்த நார்மல் க்ரீன் இதோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நல்லா குதிச்சுட்ருக்கு. இது இப்போது ஸ்டெப் அப்போ நான் வெளியே எடுத்து ஃபெதர் கட் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஸ்டெப் அப்போ சூப்பராக பண்ணுது, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ண வச்சு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் வீடியோஸ் வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்கள், நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி சார்லி ரக்கையை பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் மஞ்சள் வச்சுருப்பேன். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபெதர் வந்து கொஞ்சம் கொண்டு வந்ததில் நிறைய கொஞ்சம் சைடில் பிளக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். நம்ம சார்லியும் பர்ஃபெக்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேர்த் செலக்ட் பண்ணி வாங்கும் போதும் கொஞ்சம் நல்லா கிளியராக, அதுக்கு எந்த டிசீஸும் இல்லாமல் பார்த்துவாங்க. நம்ம சேனலே ஹவு டு செலக்ட் பேர்ட்ஸ்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன். அப்படி இல்லைனா இன்னொரு வீடியோ வேணும்னாலும் ஹேஷ்டேகில் போட்டு நீங்கள் கேளுங்கள். வேறு ஏதாவது நியூ வீடியோஸ் வேணும், பழைய வீடியோஸ் இல்லாமல் புதுசாக எதாவது வேணும்னாலும் ஹேஷ்டேகில் போட்டு கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos. இங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா இந்த பறவைகளும் இங்க உயிரோட இருக்கணும்.